بسم الله الرحمن الرحيم. அடுத்தது உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், திருமிதி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் சுனிஅ இலைஹி மஅரூஃப் فقال لفاعله جزاك الله خيرا فقد ابلغ في الثناء. யாருக்காவது ஒரு உதவி செய்யப்படும் போது, ஒரு நல்லது அவருக்கு கிடைக்கப்படும் போது, மன் சுனிஅ இலைஹி மஅரூஃபன், ஒருத்தருக்கு ஒரு நல்லது ஒன்று கிடைக்கு இன்னொருத்தரால், அப்படி கிடைச்ச உடனே அதை செஞ்சவருக்கு, அவருக்கு உதவி செஞ்சவருக்கு, அவருக்கு நல்லது செஞ்சவருக்கு ஜசாக அல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உனக்கு நல்லதை தருவானாக என்று அவர் சொல்லிவிட்டால், கத் அபுலக ஃபிஸனா, அவர் புகழின் எல்லைக்கே போய்விட்டார். அதை விட ஒருத்தருக்கு நன்றி புகழ் ஒன்று கொடுக்க இயலாது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த துவாவோடு சேர்த்து, நாம் அல்லாஹ் கிட்ட நமக்காக துவா கேட்குறதோட சேர்த்து, நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கும் நாம் துவா கேட்குற ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வரோம். நம்மளுக்கு ஒரு கீழே விழுந்ததை எடுத்து தந்தாலும், நம்மளை ஏற்றி ஒரு இடத்த விட்டாலும், என்ன நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாலும், நமக்கு ஒரு வழிகாட்டி தந்தா, நமக்கு இது ஒரு ஒன்றை வேலையை சரியாக செஞ்சு தந்துட்டாருண்டா, நம்ம செய்ய வேண்டியது ஜசாக்கல்லாஹு கைர். இது ரொம்ப பெரிய ஒரு புகழ். இந்த தன்மையை இந்த நாகரீக உலகம் மாத்திடுது. இப்போ நமக்குள்ள வாயில் வரக்கூடிய வார்த்தை தேங்க்ஸ், தேங்க்ஸ் என்ன, நம்ம துவா கேட்கலையே, தேங்க்ஸ் என்கிற துவா இல்லையே, அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கலையே ஒன்றை, நன்றி என்கிறோம், நன்றி என்கிறோம். இப்போ என்னண்டா, இப்போ ஜசாக்கல்லாஹு ஹைரா இருந்தால் பிற்போக்குத்தனமானதுங்கிற மாதிரி மக்கள் ஒரு நினைப்பு இப்பயும் அதில் அணிக்கானலாம். இப்போ இருக்கிற உலகத்தில் அது கோட்டும் சூட்டும் சூவும், ஒரு இங்கிலீஷும் இல்லாட்டி ஆளுக்கு மதிப்பில்லை என்கிறது ஒரு நிலைமை. அப்போ நாங்கள் எல்லார்டையும் வந்து அது நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ். நாம் கொமெண்ட்ஸ் எழுதும் போது கூட தேங்க்ஸ் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். அப்போ நமக்கு ஒரு உதவி செஞ்சிக்கார். நம்ம சில நேரம் நெட்டில் கூட, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு உதவி கேட்போம், எனக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு லிங்க் தாங்க, எனக்கு இது எப்படி என்று சொல்லித்தாங்க, எனக்கு இந்த ஒரு டாக்டர் நம்பர் தாங்க, நான் ஹார்ட் பர்சன், நான் என்ன செய்யணும்ன்ற ஒருத்தர் ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒன்றை தூக்கி போடுவார், அவருக்கு உடனே தேங்க்ஸ். இல்லாட்டி ஒரு கை ஒரு அடையாளம் கொண்டு ஒரு ஒரு படத்தை அடியை தூக்கி கிளிக் பண்ணி போட்டுருவேன். இதில் என்ன நடக்க போகுது அவனுக்கு, ஒன்றுமில்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து அவருக்கு ஜசாக்கல்லாஹு கைரான்னு சொல்லுங்கள், இன்னொருத்தருக்கு துவா கேட்குறத நாங்கள் பழகணும். நமக்கு ஏதாவது உதவி செஞ்சால் அவருக்கு நாங்கள் என்ன செய்கிறது, ஜசாக்கல்லாஹு கைரா அப்படிங்கிறத நாம் எடுக்கணும். அடுத்தது இன்னொருத்தருக்கு எதிராக நாங்கள் துவா கேட்குறத நிறுத்தணும். இன்னொருத்தருக்கு எதிராக துவா கேட்குறது தான் சாபமிடுறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்டுறாதீங்க. நமக்கு ஒரு கஷ்டம் என்று விரக்கல, நம்மளுக்கு எதிராக நம்ம துவா கேட்குற பழக்கம் ஒன்று, அந்த கோபத்தில் வந்துடும். முதல் நான் செத்து தொலையணுண்டி என்று சொல்லிடுவோம். பிள்ளைகளோட கொண்டாட்டியோட பிரச்சனை வரக்குள்ள முதல் நான் சாகும், நமக்கு ஒரு அழிவு காலம் இருக்குது, நான் போறேன், நான் எச்சிரம் பட்டு இன்னும் அள்ளி கொண்டு வருவாங்க, நீ இருந்து கத்து என்று சொல்லி விட்டு போறேன். இது என்ன தலை எழுத்து, நாம நமக்கு எதிராக துவா கேட்கிறது பழகிதான். பெண்கள் கூடுதலாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அரவாப்பு வாழ மகனை என்று திட்டுவாங்க. பிள்ளைகளை திட்டுறல்ல, அதை வீட பெருந்தன்மையாம். எப்படி பிள்ளைய திட்டுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, அவாப்பு வாழ மகன் வந்து அவத்தான் அவள் திட்டுறான், விளங்கிட்டான். அப்போ இன்னொரு தன்னை திட்டுறது, நமக்கு ஒரு சாவு காலம் வருது இல்லை, நான் அழிஞ்சு போகணும், நான் முதல் உங்களையெல்லாம் முட்டு போகணும், நான் தான் முதல் சாகணும் என்று நமக்கு ஒரு நாசம் வருது இல்லைன்ட்டு நம்மளுக்கு எதிராக நாம் திட்டுறது, கோபம் வந்தால் விளங்குது இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் செஞ்சிடாதீங்க, துவா கேட்டுறாதீங்க. ஒலா தத்உ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்கள் துவா கேட்டுறாதீங்க. சார் பிள்ளைகளே அரவாப்புவான்கள், என்ன கனாட்டப்படுத்துறாங்க, தெரிச்சிருவான்கள் எம்பாங்க, விளங்கிட்டா, சிதறிடுவான், இடி உழுவான், அதில் அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்க.
விளங்கிட்டா? இடி விடுவான் என்ற என்ன அர்த்தம்? மின் அடிச்சு செத்துப்போ, செதறிடுவான், ஒரு எக்ஷரம் பட்டு தூள். அது அந்த வார்த்தை அந்த கேள்வி ஞானத்தில் ஊருக்குள்ளே கதைக்கிறத கேட்டே நம்ம தமிழை பழகிட்டோம். அப்போ சொந்த புள்ளை பொத்தி வளர்த்த புள்ளை கடைசியில் என்ன பண்ணால் தாங்கிக்க மாட்டாங்க. அண்ணா ஆக்சிடெண்டாக காய்ச்சலாம் பண்ணால் கத்துவாங்க, திட்ட போல பயங்கரமான வார்த்தையை வச்சு திட்டுவாங்க. என்ன பேசுகிறோம் என்று அவங்களுக்கே வழங்குறது இல்லை. இடி விழுவான்ங்கிறத போல கங்கட்டுருவான்னு சொல்லுவாங்க. இடி விழுவான், நாசமாக போவான். இப்படியான வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க? திட்டுறாங்க. அப்போ ஒலா ததுரோ அல்ல அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துவா கேட்க வேண்டாம். ஒலா ததுரோ அல்ல அம்பாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம். சொத்துக்கள்ங்கிறது என்ன? நம்மகிட்ட இருக்கிற காசி பணம், நம்ம போட்டிருக்கிற உடுப்பு, நம்ம எழுதுகிற பேனா, நம்ம ஓடுற வாகனம், எல்லாம் நம்முடைய சொத்து தானே. இடையில மக்கார் பண்ணிட்டாமண்டா, ஸ்டார்ட்டு விரல்லையாமண்டா, வண்டி குடிச்சது நாசமாக போனது. சனியன் இவ்வளோ நாளாக நம்மளை ஏற்றிக்கு போனது, நம்மளை மலையிலிருந்து காப்பாற்றினது, நம்மளுக்கு லேசு படுத்தி தந்தது எல்லாத்தையும் மறந்தாச்சு. நாம் ஒழுங்கு அதை கவனிக்கலை, அது பெச்சு வைத்து பெட்ரோல் முடிஞ்சு. நீ பார்க்கலையே பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. இடையில சனியன் நடு ரோட்டில் நிப்பாட்டி போட்டு, நீ தான் அதை நடு ரோட்டில் நிப்பாட்டி உழகிட்டான். அப்போ நம்முடைய சொத்துக்களுக்கு எதிராக நம்ம துவா கேட்கக்கூடாது. அதை அல்லாஹ் எடுத்துட்டான்டா, அதுவும் இல்லையே. அப்போ உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துவா கேட்க வேண்டாம் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்துன் யுஸ்அலு ஃபீஹா அதாஅன் ஃபயஸ்தஜீபு லக்கும். அல்லாவிடத்தில் ஒரு துவா கபூலாகக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதும் சரியாகிவிடுமாக இருந்தால் அந்த துவா கபூலாகிடும். துவா கபூலாகிற ஒரு நேரம் அல்லாஹ்கிட்ட இருக்கி, அந்த நேரத்தில் பார்த்து உங்களோட பிள்ளையை திட்டேன் சதறிவான்ட்டேன், அந்த துவா கபூலாகும். கடைசியில் ஒரு இடத்துல அது நடந்துடும். அந்த துவா கபூலாகிற நேரத்தில் நம்மளோட வாகனத்தை திட்டிடுவோம், நம்மளோட பூமியை திட்டிடுவோம். இந்த முறை விளைச்சல் குறையாண்டா அந்த பூமியை திட்டியாச்சு. அந்த துவா கேட்குற டைம் அதுக்கு இனி நாசந்தான், இனி அதில் விளையிடலை, இனி அது சரி வாரலை, இனி அது அப்படியே போகும். துவாங்கிறது கபூல் ஆகிட்டு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்கு அது கபூல் ஆகிடும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே துவா கபூலாகக்கூடிய அந்த நேரம் வெறும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டுறாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா தலாஉனு ஷய்யன், நீங்கள் எதையுமே திட்டாதீங்க, நீங்கள் எதுக்குமே திட்டாதீங்கிறாங்க. நீங்கள் திட்டினால் அந்த சாபம் எதை திட்டுறீங்களோ அதுக்கிட்ட போகும். அதற்கு அது தகுதி பெற்றிருந்தால் அதை சாரும். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க திட்டின திட்டு வானம் நோக்கி ஏறும், அதிலிருந்து வெளியாகிறதுக்கு அதுக்கு எந்த பாபமும் இருக்காது, கதவு மூடப்பட்டு பூமியை நோக்கி திரும்பும், அங்கேயும் அதுக்கு வழி இருக்காது. வலதால் இடதால் எல்லாம் சுத்தும், வெளியே போகிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் யாரை சபிச்சிங்களோ, எதை சபிச்சிங்களோ அதுக்கிட்ட போகும். அதுக்கு தகுதி உள்ளது தான் என்றால் அதை சாரும், இல்லை என்றால் சபித்த உங்களையே வந்து அது சேரும். அதனால் ஆரையும் திட்டாதீங்க விளங்கிட்டான். அப்போ ஆரையும் திட்டாது, எதையுமே தலாங்கிறாங்க, எதையும் திட்டாதீங்கிறாங்க. எதையும் என்கிற நேரம் நாம் என்ன செய்ய மாட்டோம், எழுதாட்டி பேனாவை திட்டுவோம். விளங்கிட்டா? அரிசிக்கு நெல் கிடந்தால் அறவா போன நெல், அறவா போன அரிசி எம்பம் உண்மை, அதுக்கு அது தேவையில்லையே, அது அது அதுக்கு சகுதி இல்லையே, அதை போய் சேராது, சுற்றிக்கிட்டு நமக்கிட்டாம பேர். அப்போ நம்ம துவா கேட்கணும், கடைசியில் நமக்கு எதிராக துவா கேட்டுறக்கூடாது. நமக்கு எதிராக துவா கேட்கறதுல ஒன்று தான், இன்னொருத்தரை சபிக்கிறது, இன்னொன்று சபிக்கிறது. ஒரு மரத்தை, ஒரு கோழியை, ஒரு நெல்லை, ஒரு காய்கறியை வேண்டிக்கு அந்த ஒரு சீனி இதையில தூள என்ன செய்வாங்க, அது சரியில்லாட்டி அதை போட்டு திட்டுரு, வெயில திட்டுரு, மழையை திட்டுரு, அப்போ இப்படி பனியை திட்டுரு, இப்படியானதுகளை திட்டி காய்ச்சலை திட்டுரு, மருத்தத்தை திட்டுரு, இப்படி திட்டக்கொள்ள அதை என்ன செய்யும், சுத்திக்கிட்டு நமக்கிட்டாம பெரு விளங்கிட்டான். எனவே எதையும் திட்டாதீர்கள் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்,
அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதன் ஃபக்ஸிரு துஆ. ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அவர் சுஜூதில் இருப்பதுதான். எனவே நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ சுஜூதை நல்லா நிறுத்தி சுஜூதில் நல்லா என்ன செய்கிறது, அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக இருந்து துவாக்களை நாங்கள் அல்லாஹ் கிட்ட அதிகமாக கேட்க வேண்டும். அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விஷயம். அடுத்தது யுஸ்தஜாபுலி அஹதிக்கு மாலம் யஜல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இது புகாரியிலேயும் முஸ்லீமிலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் அவசரப்படாத நேரம் அவனுடைய துவா கபுலாகும் என்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் சொல்லுவான், தஅவுது ரப்பி ஃபலம் யுஸ்தஜப்லி, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன் எனக்கு கபுலாகலை என்று சொல்கிறான் என்றால் அவர் என்ன செய்கிறார், அவசரப்படுறார். அதே மாதிரி முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்த் மாலம் யதஉ பி இஸ்மின் அவ் கத்அத் ரஹ்மின் மாலம் யஸ்தஅஜில். ஒரு மனிதன் பாவத்தை கைவிடும் வரை, குடும்பத்தை துண்டிப்பதை அவர் கைவிடும் வரை அவருடைய துவா கபுலாகாது. அவர் பாவம் செஞ்சுக்கிட்டே துவா கேட்டுட்டிருக்காரண்டா கபுலாகாது, குடும்பத்தை துண்டிச்சிருக்கார் என்றால் கபுலாகாது, அவசரப்படுறார் என்றால் கபுலாகாது. மாலம் எஸ்தஜில், அவர் என்ன செய்கிறார், அவசரப்படுறார் என்றால் அவருக்கு கபுலாகாது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, மல் இஸ்திஜால், அவசரப்படுறண்டா என்ன யார் ரசூலுல்லா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருவர் சொல்லுவாராம், கது தஅவுது வகது தஅவுது, நான் துவா கேட்கன் கேட்கன், அது வந்து ஃபலம் அற எஸ்த ஜீபிலி, எனக்கு அது கபுலான மாதிரி நான் காணலை என்று அவர் சொல்கிறார். அவர் அந்த இடத்துல அவசரப்படுறார், அவசரப்பட்டு என்ன செய்கிறாண்டா துவா கேட்குறத விட்டு போடுறார். நம்மளோட தேவையை கேட்டுக்கிட்டே இருக்கணும், திரும்பையும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எத்தனை தடவை கேட்குறேன்றது விட்றாங்க. ஒரு சிலர் தொழுகையே விடுவேன், நாங்களும் தொழுவுறோம், அந்த தொழுவுறோம், அங்கே அங்கே கொண்டே எங்கானல்ல அவசரப்படுறோம். அல்லாஹ் தஆலா சில நலவுக்காக அதை பிற்படுத்தி வைப்பான். அல்லாஹ் தஆலா சில நலவுக்காக அதை என்ன செய்வான், பிற்படுத்தி வைப்பான். அதுவும் ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த துவாவை வந்து உடனே கபுலாக்குவார், இன்னொரு சிலருக்கு அதில் ஒரு நலவு இருக்குமா இருந்தால் பிற்படுத்தான். இப்போவே கபுலாக்கினா அவருக்கு தம்பளை அதை பிற்படுத்துவார், இல்லாட்டி அதுக்கு மறுமையில் கூலியும் கொடுப்பார். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் அப்படி இல்லை, உனக்கு வந்து இது தாரது பிரச்சனை விளங்கிட்டா. இப்போ ஒருத்தர் பயோ படிக்கிற, நான் டாக்டர் ஆகணும்ன்ட்டு ஒரே துவா தஜத்தா தொழுகிறார், தஜத்தா தொழுகிறார், கருக கருக கரு, ஒரு தரமளினார், ரெண்டு தரமளினார், தேர்ட் சை மொழிட்டார், கிடைக்கல. ஒரு சிலர் தொழுகை ஊடுற, அல்லாஹ் கேசுற, நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்குது. நான் அவ்வளோ கட்டித்தனம், அப்படி ஓலை எடுத்து ஓலவில் எல்லாம் செஞ்சேன். ஸ்கூலில் சுவர்மார் சென்ன, நீ சுவர், நீ டாக்டர் தானே சென்ன, நானும் மேக்ஸிமம் படித்தேன், என்ன என்ன தெரியா, என்னை விட மக்கா நாள் டாக்டர் ஆகிட்டு நான் ஆகலை, ரெண்டாவது தரம் வழியினன் ஆகலை, மூணாவது தரம் வழியினன் ஆகலை, தச்ச தொழுதிருக்கேன், நோம்பு பிடிச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், டாக்டர் ஆகலை, என்ன வந்து நீ வாயால் தூஷணம் வந்து அல்லாவை வெறுக்கிறதும் இஸ்லாத்தை திட்டுறதும் இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறது மாறுறாங்க. அப்போ அவர் கிடைக்கல என்ற உடனே அவர் நினைக்கார் அல்லாஹ் சரியில்லைன்னு. அல்லாஹ் உங்களை ஒரு கருணை வச்சதுனால தான் அதை தெரலைங்கிறது நமக்கு லேட்டாக தான் புரிய போகுது. விளங்கிட்டா, அல்லாஹ் நடக்க போகிறதையும் அறிந்தவர், அன்தும் லா தஅலம், நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமு, அல்லாஹ்க்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சிலதை ஆசைப்படுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு கெட்டது. நீ டாக்டர் ஆனா அதான் உனக்கு நரகத்துக்கு போகிறதுக்கான வழி. நீ பெருமை அடிப்பாய், நீ என்னையாலும் பாவம் செய்வாய், ஒன்று பை மிஸ்டேக்கால் ஒரு ஆளை உயிர் போகும், தவறு நடக்கும், பேய்த்திருவாய். அப்போ நீ வந்து அடுத்தவன் சாபத்துக்கு ஆளாவது, நீ நரகத்துக்கு போக வேண்டி வரும். நீ நல்லா இருக்கணுமெண்டு அல்லாஹ் ஒன்றில் கரண காட்டிட்டான், நீ தலைகளாக படித்து நீ வீணாலும் நீ டாக்டர் ஆகிறது உனக்கும் நான் செய்த நல்லது இல்லை. நம்முடைய தாயை விட அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே, நாம் பிள்ளையான வழியே தாக்கிட்ட தலைகளாக நின்று கேட்டாலும் தரமாட்டா. உம்மாவை ஏசினாலும் நீ எனக்கு அடித்தாலும் மடிமனே உனக்கு அது தரமாட்டேன், நீ அது அது உனக்கு புலடா சொல்லுவாவா இல்லையா அம்மா. அல்லாஹ் அதை விட இறக்கமுள்ளவன்,
நம்ம தகச்ச தொழுதாலும் அல்லா நீ துவா கேட்டதுக்கு நன்மதிக்கு கூலி இருக்கு, நீ அல்லா கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் உனக்கு நன்மதிக்கு மறுமை இல்லை, ஆனா இது உனக்கு கபுலாகாது, ஏன்டா அது உனக்கு பிழை. அப்ப நாம அவசரப்படுறோம், கேட்கம் கிடைக்கலண்டாலும் அல்லா நீ இதுல நிலவு நாடி இருக்காயா அல்லான்னு பொறுமையை கடைபிடிச்சு நீ நிலவன்னு நாடினால் தாயா அல்லான்னு நம்ம கேட்கணும், விளங்கிட்டா. அப்ப அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டால் அவருடைய துவா என்ன செய்யாது, கபூல் ஆகாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுறாங்க. அடுத்தது அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாரு, ஐய துஆய் அஸ்மா, எந்த துவா கபூலாகும் யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கபூலாகிறது எந்த துவா அப்படி என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜௌஃபல் லைலில் ஆஹிர், இரவின் கடைசி பகுதியில் கேட்குற துவா, தஹஜ்ஜத்துடைய நேரம் இது கபூலாகும். துபுர ஸலவாத்தில் மக்தூபாத், ஃபர்லு தொழுகையின் பின்னுக்கு கேட்குற துவா, ஃபர்லு தொழுகையின் பிறகு என்றால் இப்போ ஃபர்லு தொழுகை பிறகு சலாம் கொடுத்து போட்டு துவா கேட்காங்களே கூட்டு துவா, அது இல்லை. துபுர ஸலவாத்ங்கிறது, துபுர் என்கிறது ஒரு ஆளை பிற்பகுதி, பிற்பகுதி அவருக்கு பின்னுக்கு இல்லை, அவரோடான் பின்னுக்கு, அந்த வார்த்தையை விளங்கணும். துபுருங்கிறது இந்த பின்பகுதியை தான், ஒரு பெக் பெக் சைட்டை தான் துபுருங்கிறது, ஒரு ஆள் பெக், அது அவருக்கு பின்னால் வாரதில்லை, அவரோடையே வாரது. துபுர் ஸலவாத்துல் மக்தூபாண்டால் ஃபர்லு தொழுகையின் பின்பகுதி, அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னே, விளங்கிட்டா. ஏண்டா ஒரு சிலர் இந்த ஹதிஷை பார்த்துக்கிட்டு திருமீதியில் வருது இந்த ஹதிஷி, என்ன தொழுகை தொழுகைக்கு பிறகு கேட்குற துவா கபூலாகும் பண்ணுறட்டும் என்ன செய்தாங்க, தொழுகு சலாம் கொடுத்து துவா கேட்டுக்கிட்டு நிற்பாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது போட்டு அவுராத்துக்கள் தான் ஓதினாங்க, இதுகள் இதுகளை தான் ஓதினாங்க, ஆனால் சலாம் கொடுக்கறதுக்கு முன்ன துவா கேட்குறாங்க, விளங்கிட்டான். எனவே இந்த துவா கபூலாகிற இடத்துல ஒன்று பின்னு இரவின் பின்பகுதி என்றால் தஹஜ்ஜத்துடைய நேரம், இரவினுடைய மூன்று பகுதிகளில் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் இந்த உலகத்து வானத்துக்கு இறங்கி என்கிட்ட யார் கேட்குறீங்க நான் அந்த கபூலாக்குறேன்னு கேட்குறான், அந்த ஹதீஸ் புகாரில் இருக்குது. எனவே அது கபூலாகிற நேரம். இன்னொன்று பர்லு தொழுகையின் பின்னுக்குள்ள நேரம். அப்போ இமாம் என்ன செய்கிறாங்க, அத்தையாத்து எல்லாம் ஓதி போட்டு நமக்கு நாம் சிலர் சபுல இருந்து யோசிக்கணும் நடப்போம், அத்தையாத்து ரெண்டு ஓதலாம் இந்த ஆள் இருக்கிற இருப்புக்கண்டு. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, என்ன இவர் சலாம் கொடுக்காருமே இல்லை, எத்தனை அத்தையாத்து ஓதுறாருன்னு, ஒரு அத்தையாத் தான் உங்களுக்கு தான் நேரம் தாரேன், நல்லா கேளுங்க துவாவை, துவாவை நல்லா கேளுங்க, அது கபூலாகும், நம்முடைய தேவைகள் இருக்குதானே நம்ம கேட்போம். இது வந்து துவா கபூலாகிற நேரம். அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவாவாக இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு நம் அனைவருக்கும் நல்ல அல்லாவிடத்திலேயே துவா கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் அந்த துவாக்களை கபூல் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.